இலங்கையின் 75வது சுதந்திர தினம் எதிர்வரும் 4ஆம் தேதி பெப்ரவரி மாதம் இலங்கை அரசாங்கத்தினால் கொண்டாடப்பட இருக்கின்றதாக செய்திகள் வருகின்றது. வருடாவருடம் சுதந்திர தினத்தை இலங்கை அரசு கொண்டாடி கொண்டு வருகின்றது. ஆனால் சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்தே தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்று வரை தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு இன்னமுமே சுதந்திரம் கிடைக்கவில்லை. கடல் இல்லாத நாட்டிற்கு கப்பல்துறை அமைச்சர் இருக்கின்றாராம் ஆப்கானிஸ்தான். அதுபோன்றுதான் சுதந்திரம் இல்லாத இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது. தமிழ் மக்கள் சுதந்திரமடைந்த காலமிருந்தே அடக்கி ஒடுக்கப்படுவது மாத்திரமல்லாமல் தமிழர்களின் பிரதேசங்கள் கூட ஒடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது, ஒடுங்கிக் கொண்டு வருகின்றது. இலங்கையின் முதலாவது பிரதமராக இருந்த டிஎஸ் சேனநாயக்க அவர்கள் கிழக்கு மாகாணத்தை தமிழ் மக்களின் மாகாணமாக இருந்து மாற்றுவதற்கான வேலைப்பாட்டை 1949ஆம் ஆண்டு கல்லோயா குடியேற்ற திட்டம் மூலம் ஆரம்பித்திருந்தார். மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசுகள் பல இனக்கலவரங்களை உருவாக்கி தமிழ் மக்களை கொலை செய்தது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களது சொத்துக்கள் கூட சூறையாடப்பட்டிருந்தது. 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பெரிய இனக்கலவரம் தமிழர்களின் போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை வீறு கொண்டு எழ வைத்திருந்தது. 1983ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்கள் தங்களது உரிமைக்காக, சுயாட்சிக்காக இந்த நாட்டுடன் நாங்கள் இணைந்து போராட முடியாது, தனிநாடு வேண்டும் என்று போராடி கொண்டுதான் இருந்தார். 2009 மே 18ஆம் தேதி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எமது மக்களின் உரிமைகளை பெறுவதற்கு ஜனநாயக ரீதியாகவும் இராஜதந்திர ரீதியாகவும் போராடி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே எதிர்வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி 75வது ஆண்டு சுதந்திர தினத்திற்கு முன்பு இலங்கையில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நான் தருவேன் என்று இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கூறிக்கொண்டு சர்வகட்சி மகாநாடுகளையும் நடத்தி கொண்டு தமிழ் கட்சிகளுடனும் அப்பப்போ பேசி கொண்டு வருகின்றார். 1975ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் கூட கிழக்கிலே 5 வருடமாகவும் வடக்கிலே 4 வருடங்களாகவும் நடைபெறாமல் இருக்கின்றது. தற்போதைய அரசியல் சூழ்நிலை, தற்போதைய பொருளாதார சூழ்நிலை, இலங்கை அரசிற்கு ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தங்கள், 13வது திருத்தச் சட்டத்தை முற்றுமுழுதாக அமுல்படுத்தி அதிகாரங்கள் அனைத்தையும், 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் அனைத்தும் பகிரப்பட்டு மாகாண சபை தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்று குறிப்பாக இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகின்றது. கடந்த கிழமை இந்திய வெளிவிகார அமைச்சர் நேரடியாக இலங்கைக்கு விஜயம் செய்தும் அதை கூறி சென்றிருக்கின்றார். இன்று சிங்கள பேரினவாத சில சக்திகள், குறிப்பாக விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்ற முன்னாள் அமைச்சர்கள் இன்று 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தினால் நாடு பிளவுபடும் என்கின்ற ரீதியிலே கருத்துக்கள் கூறுகின்றார்கள்.
94 ஆண்டிலிருந்து 10 வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த சந்திரிகா அம்மையாரது ஆட்சி காலத்தில் பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று ஜிஎஸ்பிஎஸ் நீலன் திருச்செல்வம் போன்றோர் கூறினார். உருவாக்கப்பட்ட சட்ட மூலத்தை எதிர்க்காதவர்கள் இன்று 13வது திருத்த சட்டத்தை எதிர்க்கின்றார். ஆக மொத்தத்தில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது இலங்கையிலே புரையோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை இவர்கள் தராவிட்டால் இந்த நாடு உருப்படுவதற்கான எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடையாது. சுதந்திர தினம் இந்த நாட்டிலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் போது தமிழர்களாகிய நாங்கள் எமக்கு சுதந்திரம் கிடைக்காத இந்த நாட்டிலே சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டிய தேவை எமக்கு இல்லை. பல்கலைக்கழக மாணவர்கள், வடகிழக்கு இணைந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கிலிருந்து கிழக்கிற்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பிற்கு ஒரு கண்டன பேரணியை நடத்துவதற்கு இருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் என்ற 5 கட்சிகள் இணைந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய இந்த 5 அமைப்புகளும் இணைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுப்பது மாத்திரமல்லாமல் நாங்களும் அவர்களுக்கு பக்க துணையாக இருந்து இந்த சுதந்திர தினத்தை ஒரு கருப்பு தினமாக, கருப்பு சுதந்திர தினமாக நாங்களும் அவர்களுக்கு பக்க துணையாக இருப்பது மாத்திரமல்லாமல் அனைத்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களும் இந்த சுதந்திர தினத்திற்கு எதிராக கிளந்தள வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம்.